புதுச்சேரியில் மதுபண விடுதியில் மாமூல் கேட்டு தர மறுத்து அதன் காசாளரை தாக்கி கடத்திச் சென்றவர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி வெள்ளாளர் வீதியில் உள்ள தனியார் மதுபண விடுதியில் மதுபோதையில் காசாளரை தாக்கிய 5 பேர் பணம் தர மறுத்ததோடு இல்லாமல் மாதம் மாதம் மாமூல் தர வேண்டுமென்றும் வற்புறுத்தியுள்ளனர். மேலும் காசாளரை கடத்திச் சென்று அடித்து துன்புறுத்தியுள்ளனர். இதன் சிசிடிவி காட்சிகள் மூலம் வழக்கு பதிவு செய்த பெரிய கடை காவல்துறையினர் 5 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரளாவில் கடல் சீற்றம் காரணமாக மீன்பிடிக்க செல்ல முயன்ற மீனவர்களின் படகு கரையிலேயே கவிழ்ந்தது. அரபிக்கடலில் வழக்கத்தை விட கடல் சீற்றமாக காணப்பட்டு வரும் நிலையில் பூவார் புதியத்துறை கிராமத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் ஃபைபர் படகில் சென்று மீன்பிடிக்க முயன்றனர். அப்போது கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததால் கரையிலிருந்து கடலுக்குள் செல்லும் 50 மீட்டர் தொலைவிலேயே ஃபைபர் படகு தலை குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 4 மீனவர்கள் கீழே குதித்து நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் கடல் அலைகள் ஃபைபர் படகை கரைக்கு இழுத்து வந்த காட்சிகள் வெளியாகியுள்ளன. திருப்பதி ஏழுமலையானுக்கு ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி துலாபாரம் காணிக்கை செலுத்தினார். ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவத்தின் கருட சேவையை முன்னிட்டு ஆந்திர அரசு சார்பில் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரம் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனை சமர்ப்பித்த ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி தமது உடல் எடைக்கு சமமாக 78 கிலோ அரிசியை துலாபார காணிக்கையாக செலுத்தினார். தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலில் ஹிந்தி மற்றும் கன்னட மொழி ஒளிபரப்புகளையும் தொடங்கி வைத்தார். நிலக்கரி பற்றாக்குறை பூதாகரமாக வெடித்துள்ள நிலையில் மின்சாரத்தை விற்கும் மாநிலங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய மின்சாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலங்கள் வசம் உபரி மின்சாரம் இருப்பின் அது பற்றிய தகவல்களை மத்திய அரசுக்கு தெரிவிக்க மாநிலங்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது தவிர்த்து ஒதுக்கீடு செய்யாத உபரி மின்சாரம் விலைக்கு விற்கப்பட்டாலோ அல்லது அது குறித்து எவ்வித தகவலும் தெரிவிக்கப்படாவிட்டாலோ அவை தானாக தேவையுள்ள மாநிலங்களுக்கு மறு ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் உபரி மின்சாரத்தின் அளவும் குறைக்கப்படும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. டெல்லியில் போலியான பெயர் மற்றும் ஆவணங்களுடன் தங்கியிருந்த பாகிஸ்தான் பயங்கரவாதியை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறையினர் கைது செய்தனர். டெல்லி லக்ஷ்மி நகரில் உள்ள ரமேஷ் பார்க்கில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடிய அந்த நபரை பிடித்த காவல்துறையினர் அவரிடமிருந்து AK-47 துப்பாக்கி, 60 ரவுண்டுகள் வரை சுட தேவையான தோட்டாக்கள், 1 கையெறி குண்டு, 2 நவீன துப்பாக்கிகள் மற்றும் 50 ரவுண்டு புல்லட்டுகளை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட பயங்கரவாதியின் பெயர் முகமது அஷ்ரப் என்றும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தைச் சேர்ந்தவர் என்றும் டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் அவரது பயங்கரவாத சதித்திட்டம் மற்றும் தொடர்புகள் குறித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் கூறியுள்ளனர்.